எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த புதிய உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லை ஒரு ஆபத்து அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது புதிய உறவுகளால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதிய உறவு அப்படின்றது எல்லோரோட வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போது காலேஜ் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது கூட ஒரு புதிய உறவு தான். அதே மாதிரி ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னாலும் ஸ்கூல் போகக்கூடிய இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் உருவாகிறாங்க, அதுவும் புதிய உறவு தான். அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களோட கொலீக்ஸ் அவங்களும் வந்து ஒரு புதிய உறவு தான். அப்போது இதே தான் நம்ம ஃபேமிலி லைஃப்பில் வந்தோம் அப்படின்னாலும், இப்போ ஒரு மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு பொண்ணையாக இருக்கட்டும் இல்லை உங்களோட பையனாக இருக்கட்டும், இல்லை நீங்களே மேரேஜ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா, அங்கே வரக்கூடிய மாமனார் மாமியாராக இருக்கட்டும் இல்லை அவங்களோட தம்பியாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட உறவுகளாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு புதிய உறவுகள் தான். அப்போது நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, அங்கே வரக்கூடிய அனைவருமே உங்களுக்கு புதிய உறவுகள் தான். மேபி இப்போ நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிஞ்சி போச்சுன்னா ஒரு ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கும், அதாவது அவங்க அம்மா அப்பாவை தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா பொண்ணும் பையனும் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அவங்க அம்மா அப்பாவை தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அந்த புதிய உறவுகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பெரிய நபரோட ஒரு காண்டாக்ட் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ பெரிய நபரோட காண்டாக்ட் வந்து ஒரு ஆளுக்கு கிடைக்குது அப்படின்னும் போது, அவர் எது சொன்னாலும் சரி ஃபஸ்ட்டு ஓகே 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 ஓகேன்னு சொல்லி போக ஆரம்பிப்போம். அப்போ வந்து பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை நல்லா சுமூகமாக போயிட்டுருக்கும். இதே தான் எல்லா இடத்துலையுமே. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், சே கடுப்பு அடிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா சும்மா இந்த ஆள் வேறு ஃபோன் அடிச்சுட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு வந்து ஓகே ஒரு மிகப்பெரிய ஆள் நம்ம கூட வந்து காண்டாக்ட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம், அவர் கேட்டது எல்லாமே பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து தவிர்க்காமல் நம்ம எல்லாருமே பண்ணோம். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, அதுவே உங்களுக்கு கடுப்பாக ஆரம்பிச்சிருது. அப்போ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே. ஃபஸ்ட்டு எல்லாருக்கூடயுமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒரு கட்டத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ இதே தான் மேரேஜ் லைஃப்லேயும். இப்போது கல்யாணம் ஆகி நீங்கள் ஒரு 10 நாளாக இருக்கட்டும் இல்லை 20 நாளாக இருக்கட்டும் இல்லை 1 மாதமாக இருக்கட்டும், இப்போ மாப்பிள்ளை வந்து அந்த வீட்டு மாப்பிள்ளை வந்து வெளியே போயிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வராரு அப்படின்னா, வர்ற வரைக்கும் அந்த கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணும் தூங்காது, அவங்க வீட்டில் பொண்ணோட வீட்டில் வந்து அந்த மாமனார் மாமியார் யாருமே தூங்க மாட்டாங்க, அதாவது பொண்ணோட அம்மா அப்பாவும் தூங்க மாட்டாங்க. வர்ற வரைக்கும் மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் இருந்து அவருக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு கலகலப்பாக பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுப்பாங்க. அதே வந்து மாப்பிள்ளை வீட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருமக எங்கேயோ வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும் அவங்க பையனோட அம்மா அப்பா முழிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு போட்டு அந்த பெண் படுத்ததுக்கப்புறம் தான் இவங்களும் போய் படுப்பாங்க. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு புதிய உறவு அப்படின்றனால நம்ம எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ இது பழசாக மாற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, பிரச்சனைகள் உண்டாகுது. ஏன் உங்கள் அம்மா வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்த்துக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் மாப்பிள்ளைகிட்ட கேட்க ஆரம்பிப்பா. அதே மாதிரி வந்து மாப்பிள்ளை வந்து உங்கள் அம்மா ஃபஸ்ட்டு போகிறப்ப கவனிக்கிற மாதிரி இப்போ நான் போனால் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாப்பிள்ளை கேட்க ஆரம்பிப்பார். இது எல்லா இடத்துலையுமே நிகழக்கூடியது. அப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புதிய உறவுகள் கிடைக்கும் போது நம்ம சில இடங்களில் நடிப்போம், சொல்ல முடியாம நடிப்போம், பரவாயில்ல நான் உங்களுக்காக பண்றேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அது போக போக அந்த விஷயம் பண்ண முடியாது. அப்போ என்ன அப்படின்னா, இயல்பாக இருக்கணும். நீங்கள் எப்பயுமே உங்களோட தன்மையை நீங்கள் விடக்கூடாது, இயல்பாக இருக்கணும். நீங்கள் நடிச்சுட்டு திரும்பவும் உங்களோட இயல்புக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல பிரச்சனை வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னால் புரியும். இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தீபாவளி வரும், பொங்கல் வரும், இல்லை அந்த பெண்ணோட பர்த்டே வரும், இல்லை அந்த பையனோட பர்த்டே வரும். பர்த்டே வரும்போது மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ரொம்ப அன்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நைட் 12 மணிக்கு எந்திச்சு கேக் வெட்டுவாங்க. அதுக்கு வந்து அந்த 12 மணிக்கு கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு ஒரு 9 மணிக்கு 8 மணிக்குலேருந்தே அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கும். அப்போது அடுத்தடுத்த பர்த்டேக்கு இதே மாதிரியே வந்து, அடுத்தடுத்த பிறந்தநாளுக்கு இதே மாதிரியே வந்து செலிப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக அவங்களால முடியாது. அப்போ அதுக்கடுத்த பர்த்டே இல்லை அதுக்கடுத்த பர்த்டே எல்லாமே இந்த 12 மணிக்கு எந்திச்சு கேக் வெட்டுவாங்களான்னா, நிச்சயமாக கேக் வெட்ட மாட்டாங்க, அந்த இயல்புன்றது மாறிடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, போன வாட்டி பர்த்டேக்கு நீ எந்த அளவுக்கு எனக்கு செலிப்ரேட் பண்ண, ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு நீ எந்த அளவுக்கு என்னை பார்த்துட்ட, அப்போ உனக்கு என் மேலே அன்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரச்சனைகள் உருவாகுது. அப்போ யார் யாரெல்லாம் இப்படி கேட்குறீங்களோ, என் மேலே இருந்த அன்பு இப்போ யாருக்குமே இருக்க மாட்டேது, என்னை ஃபஸ்ட்டு இவங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க, நீங்கள் இப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ, அவங்க நீங்களே உங்களை ஒரு பார்வை பார்த்துங்க. அவங்கள நீங்கள் முதல் முறையாக பார்க்கும்போது இல்லை ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது நீங்கள் எந்த பார்வையில் பார்த்தீங்களோ அதே அன்பு நிச்சயமாக அவங்ககிட்ட இருக்கா, அதே மாதிரியே நான் நடந்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக் போய் நீங்களே போய் பாருங்கள். நிச்சயமாக நீங்களும் அப்படி நடந்துக்க மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு புது ஃபோன் இன்னைக்கு வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த புதிய ஃபோனை இன்னைக்கு நீங்கள் ஒரு மாதிரி பார்ப்பீங்க, நாளைக்கு வேறு மாதிரி பார்ப்பீங்க, ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வேறு மாதிரி பார்ப்பீங்க, ஒரு 20 நாளுக்கு அப்புறம், ஒரு 1 மாதத்துக்கு அப்புறம், ஒரு 1 வருஷம் கழுது அப்புறம் தூக்கி அந்த ஃபோன் மூலையில் கிடக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நாள் வரும்போது ரொம்ப தொடச்சி தொடச்சி கீழே தூசிப்படாமல் கீழே ஸ்க்ராச் ஆகாமல் அப்படி பார்த்துக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, டெய்லியும் ஒரு விதத்தை ஒரே மாதிரியே பார்க்காது இந்த மனித மனம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே நான் பார்க்க கற்றுக்கிட்டேங்க,
ஃபர்ஸ்ட் நாள் இந்த ஃபோனை நான் எப்படி பார்த்தனோ அதே தான் 10 நாளுக்கு அப்புறம் பார்க்கறேன், அதே தான் ஒரு மாசம் அப்புறம் பார்க்கறேன், ஒரு வருஷம் கழிச்சு இதே மாதிரி தான் பார்க்கறேன்னு சொல்லி நீங்க யாராவது சொல்றீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களையும் அப்படி எதிர்பார்க்காதீங்கன்னு நான் சொல்றேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டேங்க, அதே மாதிரி பார்க்கக்கூடிய மனப்போக்கத்தில் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவனும் அதே மாதிரியே இருக்கணும், சுத்தி உள்ளவனும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எதிர்பார்க்காதீங்க. இது உங்களுக்கு மன வேதனையை தான் கொடுக்கும். அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரையாரிட்டி என்பது மாறும், ஒரு ஒரு கட்டத்திலையும் மாறும். இப்போ அந்த ஆரம்பத்தில் எல்லாமே உங்களுக்கு அப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த புதிய உறவு புதுசு அப்படின்றதுனால எல்லாமே பண்ணாங்க, போக போக நிச்சயமாக மாறும். அப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போது ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் அந்த மாமனார் அதாவது அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை இந்த வீட்டு பையனோட அம்மா அப்பா வந்து பயங்கரமாக பார்த்துக்கிறாங்க, அந்த பொண்ணை பயங்கரமாக பார்த்துக்கிறாங்க, போகும்போதெல்லாம் பயங்கரமாக வரவே இருக்கிறாங்க, சூப்பராக பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ ரெண்டாவது பையனுக்கு திருமணம் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ரியாரிட்டி அப்படின்றது மாறிடுது. எப்படி மாறிடும் அப்படின்னா இப்போ இந்த பையனுக்கு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாங்களோ அந்த பொண்ணோட அம்மா அப்பா, அந்த பையனோட அம்மா அப்பாவை தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது இவனோட மாமனார் மாமியாருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே முக்கியத்துவம் தான் இந்த மாமனார் மாமியாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ அவங்க எங்கள் அம்மா அப்பா பார்த்துக்காம புதுசாக வந்தவங்களை பார்த்துக்கிறாங்க, அப்போ புதுசாக வந்தவங்க உங்களுக்கு ஒஸ்தி ஆகிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வரும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, இல்லை அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மனித மனம் என்பது புதுசான சில விஷயங்களை நோக்கி போயிட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியப்போ எப்படி இருந்ததோ மனம் அதே மனமில் இருக்காது அப்படின்றது நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். புதுசு புதுசாக போயிட்டே தான் இருக்கும், ப்ரையாரிட்டின்றது குறைஞ்சிட்டு தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பயங்கரமாக தாங்கினாங்க, என்னை நல்லா பார்த்துட்டாங்க, இப்போ என்னை அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க, பெரிய லெவலில் கண்டுக்க மாட்டுறாங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து அன்புன்றது இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி மொத்த அன்பையும் கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு எப்படி அவங்கள பார்த்தாங்களோ அதே மாதிரி தாங்கணும்னு சொல்லி பார்ப்பாங்க, நிச்சயமாக அது இருக்காது. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் இயல்பு, மனித மனத்தோட இயல்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுட்டு உங்களோட லைஃபை மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி உங்களோட லைஃப் எப்படி மூவ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா உங்களோட கொலீக்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லை உங்களோட மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பிரச்சனையை கொடுத்து தான் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க, அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் மிக தெளிவாக நீங்கள் வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.